கவனிங்க, ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் என் ஈக்குவல் டு 666. இனி எண்ணின் மதிப்பு காண்க. இது என்னடா கண்ணா, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இது என்னது, முதல் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். தெரியலனா கூட இப்ப இந்த கணக்கை சொல்லி தரும்போது படிச்சுக்கோ. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், அதுக்கு என்னது நமக்கு ஃபார்முலா சூத்திரம், n இன்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ. இதுதான் n இன்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ. இப்ப இதுதான் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க நமக்கு, அதாவது ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் எக்ஸெட்ரா பிளஸ் n ஈக்குவல் டு. இதுதான், இப்படியே எழுதலாம் இல்ல இப்படியே எழுதலாம். இது இது வந்து இதுதான், ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் எக்ஸெட்ரா, மூணு புள்ளி தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்க கூடாது, பிளஸ் எக்ஸெட்ரா n ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ. ஏன்னா இது என்னன்றது முதல் வரி வடிவத்துல தெரியணும், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். சரியா டாக்கண்ணா? அப்ப இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, n இதுல இருந்து தான் கணக்கு ஆக்சுவலா தீர்வு. இது வந்து புரிதலுக்காக எழுதி இருக்கிறது. n இன்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு 666. அப்ப n இன்டு n பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த வகுத்தல்ல இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும், பெருக்கல் ரெண்டா மாறும். புரியுதுங்களா? 666 பெருக்கல் ரெண்டு. இல்ல அப்படின்னா என்னன்னா, n இன்டு n பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஈக்குவல் டு 666னா இங்க பெருக்கல் ரெண்டுனா இங்க என்ன பண்ணும், பெருக்கல் ரெண்டு. அப்ப இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடு, n இன்டு n பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 666 பெருக்கல் ரெண்டு. இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய். இப்ப இத பெருக்குங்க, n இன்டு n என்னது n ஸ்கொயர், அடுத்து என்னது பிளஸ், ஏன்னா இங்க குறிகள் மைனஸ் இருந்தா மட்டும்தான் உனக்கு மாறும், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான். அடுத்தது ஒன்னு பெருக்கல் என் என் ஈக்குவல் டு இதை பெருக்குங்க, ஆறு ரெண்டு பன்னெண்டு, மிச்சம் என்னது ஒன்னு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டையும் ஒன்னையும் கூட்டினா பதிமூணு, மிச்சம் ஒன்னு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்னது பதிமூணு. அப்ப என் ஸ்கொயர் பிளஸ் என் ஈக்குவல் டு 1332. இது இருபடி சமன்பாடு, ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். புரியுதுங்களா? அதனால இதை இந்த பக்கம் கொண்டு வந்துரு, மைனஸ் 1332 ஈக்குவல் டு பூஜ்ஜியம். இப்ப இது காரணிப்படுத்தினா நம்மளால மதிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன வரணும், பெருக்கணும், ஏதாவது இரண்டு எண்களை பெருக்கினால் ரைட்டா என்ன கிடைக்கணும், மைனஸ் 1332 கிடைக்கணும். அதே இரண்டு எண்களை கூட்டினால் பிளஸ் ஒன் கிடைக்கும். இந்த இடத்துல கழித்தல் வந்திருக்குது, இந்த இடத்துல என்ன வந்திருக்குது, கழித்தல். அப்ப இரண்டு எண்களை கழித்தால் இந்த இடத்துல என்னது, இரண்டு கூட்டல் கழித்தல்ன்றது ஒண்ணுதான், குறிகள் மாறி வந்தா கழிப்போண்டாக்கன்னு சிம்பிள் வந்திருக்குது, நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்குது. புரியுதா புரியலையா? அப்ப இரண்டு எண்களை கழித்தால் அப்ப ஒரு எண்ணுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா பிளஸ் இருக்கும், இன்னொரு எண்ணுக்கு என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். அது எந்த எண்ணுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ரஃப் காலத்துல இப்படி போடும், 1332 ரெண்டாம் வாய்ப்பாட்டுல அடிக்கலாம், ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்னு, அப்ப பதிமூணுன்னு வருது, ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒண்ணு, இதெல்லாம் பென்சில்ல போட்டுக்கணும், ஆறு ரெண்டு பன்னெண்டு. மறுபடியும் என்ன பண்ணலாம் பாருங்க, 666 பெருக்கள் ரெண்டு தானே இங்க வந்துச்சு, அதே தான் வருது, ரெண்டு ரெண்டு ஆறு, ரெண்டு ஆறு, ரெண்டு ஆறு. மறுபடியும் எதால வகுக்கலாம், மூணால வகுக்கலாம். புரியுது அடிக்கண்ணே? ஓர் மூன் மூணு, ஓர் மூன் மூணு, ஓர் மூன் மூணு, இப்படி வந்த உடனேயே எந்த வாய்ப்பாட்டுல வகுக்கிறதுன்றது கொஞ்சம் யோசிக்கிறீங்க. நான் தான் சொன்ன முதல் ரெண்டாம் வாய்ப்பாடு, அடுத்த பிரியாரிட்டி மூணாம் வாய்ப்பாடு. மூணாம் வாய்ப்பாடு வகுபடு தன்மை, மூணாம் வாய்ப்பாடோட வகுபடு தன்மை பாருங்க, சின்ன கிளாஸ் கொஸ்டின் எவ்வளவு வந்து இங்க யூஸ் ஆகுதுன்னு இதை கூட்டி பாரு. ஒன்னு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு என்ன வருது, மூணு. அப்ப இந்த மூணுன்றது மூணாம் வாய்ப்பாட்டுல இருக்குதா இல்லையா, இருக்கு. அப்ப மறுபடியும் நம்ம என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கலாம், மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா டாக்கண்ணா? அப்ப என்னது, ஒன்பது பதினொன்னுல ஒன்பது போச்சுன்னா எவ்வளவு மீதி, ரெண்டு. அப்ப 21,
ஏழு மூணு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு. முப்பத்தி ஏழுன்றது என்ன எண்? பகா எண். முப்பத்தி ஏழுன்றது என்ன எண்? பகா எண். இது தெரிஞ்சிருக்கணும். கண்ணு, இது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இது பகு என்ன பகா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த வீடியோ லிங்க் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பகா எண் என்ன? ரெட்டை எண் வரக்கூடாது, ஐந்துல முடியக்கூடிய எண் வரக்கூடாது, மூன்றால வகுபடக்கூடிய எண் வரக்கூடாது. அப்படி வரும்போது அது பகு என்ன பகா என்னன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. இது இரட்டை எண் கிடையாது, அஞ்சாலையும் வகுபடாது. ஏழையும் முனையும் கூட்டினா என்ன வருது? பத்து. அடுத்த ஏழால வகுபடுதான்னு பார்த்தா ஏழாலையும் வகுபடுல. புரியுதுங்களா? ஏழாலையும் வகுபடுல நமக்கு. என்னது? ஐயேழு முப்பத்தஞ்சு, மிச்சம் ரெண்டு வருது. அப்ப நம்ம போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பதினொன்னால வகுபடுதா, அது மாதிரி ஒவ்வொன்னா பாக்குறதுக்கு. ஆனா இந்த எண்ணெய் வந்து பகு என்ன பகா என்ன? இது பகா எண். சோ முப்பத்தி ஏழு. புரியுதுங்களா? பெருக்கள் மிச்சம் இருக்கிற எல்லா எண்ணையும் பெருக்கணும். ரைட்டா? ரெண்டு ரெண்டு நாலு, நாமும் பன்னெண்டு, பன்னெண்டு மூணு முப்பத்தாறு. அப்ப முப்பத்தி ஏழையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கணும். கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிடைக்கும். ரைட்டா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிடைக்கணும்? மைனஸ். புரியுதுங்களா? அப்ப ஒரு எண் கூட்டல்ல இருக்கணும், ஒரு எண் கழித்தல்ல இருக்கணும். அப்ப அது எந்த எண்ணுன்னு தெரியணும் உனக்கு. புரியுதுங்களா? எந்த எண்ணு பிளஸ் எந்த எண்ணு மைனஸ்ன்னு தெரியணும். அப்ப எந்த எண்ணு பிளஸ் ஆ இருக்கணும்ன்றது எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? இந்த எண்ணினுடைய கெழு. இது என்ன இருக்கு? பிளஸ்ல இருக்கா? அப்ப பெரிய எண் பிளஸ், சிறிய எண் என்ன? அது மைனஸ். அப்ப முப்பத்தி ஏழு கழித்தல் முப்பத்தி ஆறு பிளஸ் ஒன்னு வந்துருச்சா? அப்ப என்னது? பிளஸ் முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ஆறு. புரியுதாடா கண்ணா? அப்ப என்ன அர்த்தம்? என் பிளஸ் முப்பத்தி ஏழு, அடுத்து என்னது? என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு என்னது? பூஜ்ஜியம். இப்போ ஒவ்வொன்றையும் பூஜ்ஜியத்தோட பண்ணுங்க. என் பிளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ, என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ, என் ஈக்குவல் டு என்னது? பிளஸ் முப்பத்தி ஏழு அந்த பக்கம் வரும்போது மைனஸ் முப்பத்தி ஏழு. என் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? ஜீரோ பிளஸ் முப்பத்தி ஆறு. திடீர்னு மிஸ் என்னடா மைனஸ் கொண்டு வந்துட்டாங்களேன்னு பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, பூஜ்ஜியம் இருக்குது. என் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் முப்பத்தி ஏழு தான். புரியுதுங்களா? என் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இதுல என்ன வராதுன்னா, இது வந்து இயல் எண்ணு கொடுத்துருக்காங்க. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்ப இந்த குறை எண் வருமா? வராது. அப்ப எது ஆன்சர்? n ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு. இதுதான் மதிப்பு. வார்த்தை சொல்லணும் என்னன்னு, n ஓர் இயல் எண். புரியுதா? ஆகவே n ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு. இப்ப இந்த இடத்துல இந்த இது பண்ணும்போது கண்ணே இப்படியும் செய்ய, என் பிளஸ் முப்பத்தி ஏழு ஈக்குவல் டு ஜீரோ. கவனிங்க, இப்ப இந்த முப்பத்தி ஏழை தான் இது பண்ணும். அப்ப முப்பத்தி ஏழுன்னா இங்க என்ன வரும்? மைனஸ் முப்பத்தி ஏழு வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் முப்பத்தி ஏழு. பிளஸ் முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ஏழு கேன்சல் ஆயிடும். ஜீரோ. ஜீரோல இருந்து கழிக்க முடியுமா? முடியாது. ஒண்ணுமே இல்லாதல இருந்து எப்படி கழிப்ப? புரியுதுங்களா? இது வந்து கூட்டல் மாதிரி தானே சொல்லல, கூட்டல் கழித்தல். அதனால மைனஸ் முப்பத்தி ஏழு. அதே மாதிரிதான் என் பிளஸ் முப்பத்தி ஆறு. இப்ப என் பிளஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இல்லையா? இப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் முப்பத்தாறு. இங்க என்ன வரும்? ஐயோ சாரி 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 சாரி, என் மைனஸ் முப்பத்தி ஆறு நடிகன, என் மைனஸ் முப்பத்தாறு. என் ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ஏழு. இங்க என்னது? என் மைனஸ் முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என் மைனஸ் முப்பத்தி ஆறு இங்க என்ன வரும்? பிளஸ் முப்பத்தி ஆறு. அப்ப ஜீரோ பிளஸ் முப்பத்தி ஆறு. அப்ப என்ன வரும்? இது இதுவும் கேன்சல் ஆயிடு. என் ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணெய் கூட்டினாலும் என்னதான் வரும் நமக்கு? முப்பத்தி ஆறு. ரைட்டா? அதே எண் தான் கிடைக்கும். நீங்க முப்பத்தாறுன்றதுனால முப்பத்தாறு கிடைக்கும். அதனால இப்படி நீங்க இந்த கால்குலேஷன் மட்டும் இப்படி போடுறதுனால போடு, இல்ல மிஸ் இப்படி போடுறேன். அதே மாதிரி இந்த ஜீரோ வச்சு போடணும்னு இல்லை, டைரக்டா இந்த ஆன்சர் எழுதலாம். இந்த ஸ்டெப்பே தேவை இல்ல, இந்த ஸ்டெப் டைரக்டா எழுதலாம். புரியுதாடா கண்ணா நான் சொல்றது? அதனால இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கணக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்க என்ன தெரியணும் நமக்கு? இதைய பெரிய நம்பர்னு வந்த உடனே அப்செட் ஆவீங்க. இந்த காரணிப்படுத்துதல் முறைய பயன்படுத்தி பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இதுல ரொம்ப எளிமையாவே வந்துருச்சு நமக்கு. இது எல்லாத்தையும் பெருக்கும்போது முப்பத்தாறுனா முப்பத்தி ஏழு கழித்தல் முப்பத்தாறுனு. சில நேரம் என்ன வரும்னா, இந்த மூணு நம்பரை மட்டும் பெருக்கிக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும்லாம் வரும். அதனால தயவு செய்து பெரிய நம்பர் வரும்போது இப்படி போட்டு பாருங்க. சின்ன நம்பர் வரும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. சரியா டாக்கண்ணா? அதே மாதிரி நல்லா கவனி, இந்த மாறிலி கான்ஸ்டன்ட் மைனஸ்ல வந்தா ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். க
கள்ளிக்கினுனா ரெண்டு நம்பருக்கும் குறிகள் எப்படி இருக்கணும், வேறு வேறு குறிகளாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதுங்களா? அப்ப 37 36 37 பிளஸ் அது எப்படி டிட்டர்மைன் பண்ணும், பெரிய எண்ணுக்கு எந்த குறி போடணும், இந்த எண்ணினுடைய கேளு, எக்ஸ் வந்தா எக்ஸினுடைய கேளு, பி வந்தா பியினுடைய கேளு, இதனுடைய கேளு என்ன குறியில இருக்குதோ அந்த குறிதான் பெரிய எண்ணுக்கு வரும். புரியுதா?